ஸோ இப்போ லெஜெண்ட் சரவணான்னு ஒரு பிரம்மாண்டமா திரைப்படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்தது. அவர் ரிலீஸ் பண்ண ட்ரைலர்லாம் வந்து இப்போ இருக்கிற விஜய் அஜித் ரசிகர்களுக்கு ஈக்குவலாக வந்து ரசிகர்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப் தளங்கள்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கேன் சார், இதை பற்றி கேள்விப்பட்டீங்களா? இல்லை, நான் கேள்விப்படல. இதை இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நான் கேள்விப்படவே மாட்டேன். எனக்கு எந்த கோட்டீஸ்வரனை பற்றி கவலை கிடையாதுமா, எனக்கு ஏழைகளை பற்றி தான் கவலை. என் கஷ்டப்படுகிற ஏழைகளை எப்படி உயருது இதுதான் எனக்கு. இந்த பார்வையெல்லாம் கிடையாது, இப்படி பார்க்க மாட்டேன். ஏழு மாடி எட்டு மாடியெல்லாம் பார்க்க மாட்டேன். குடிசை பகுதி ஓடு வீடு இப்படி தான் என் பார்வை. ஏன்னா நான் குடிசையில் பறந்து வளர்ந்தவர். அதனால் அவர் நீ சொன்ன சரவணன் படம் எடுக்கட்டும், அவர் ப்ரொடியூசராக செலவு பண்ணியிருக்காரு, ஆனால் கண்டபடி பண்ணியிருக்காராம். தங்கிட்ட பணம் இருக்குதுன்றதால அவ்வளோ வாரி அரைச்சிருக்காராம். அப்புறம் நடிகர்களும் எக்கச்சக்கமாக பணம் கொடுத்துருக்காராம். அந்த விளையாட்டெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த எண்ணமே தப்பான எண்ணம் தோணுது. ஒரு ஹீரோவை நடிக்கணும், அது எவ்வளோ பேர் இருக்குன்னா, நான் என்ன சொல்கிறேன், அவரை ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க, அது கூட தப்பு. வரட்ட, மக்கள் பார்த்துக்கிறாங்க, படம் நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ண போகிறாங்க. அப்புறம் அவர் டிசைட் பண்ணுவார், இல்லை மக்கள் ஏற்றுக்கலை, நாம் வியாபாரத்தை பார்ப்போம்னு போவார். அதை வந்து சிலர் இப்படி எல்லாரும் எழுதுறவங்க தூக்கி விடுறவங்கலாம் பணம் கொடுத்து தான் எழுதுகிறாங்க. செலவு ஓவராக பண்ணுறோம், அதிகமாக பண்ணுறோம். அதெல்லாம் அப்படிலாம் நிலச்சில்லம்மா. நாங்கள் சினிமாவில் எவ்வளோ பார்த்துட்டோம். எத்தனை கோட்டீஸ்வரன்லாம் லேனா செட்டியார்னு ஒருத்தன், லேனா செட்டியார், ஜாம்பவான், எம்ஜிஆர், எல்லாருமே அவர் கட்டுப்படுவாங்க. லலிதா, பத்மினி, ராகினி, மூணு அக்கா தங்கச்சிங்க, அவங்க தமிழ் திரை உலகின் சிங்கங்கள். அப்புறம்தான் சரோஜாதேவி, சாவித்திரியாக அந்த ஈக்குவலாக இருப்பாங்க. அன்னைக்கு மிகப்பெரிய அழகிகள் தமிழ் கதாநாயகிகள் அந்த லலிதா, பத்மினி, ராகினி. அவங்க அந்த லேனா செட்டியார் கண்ட்ரோல், அவர் சொல்கிற படத்தில் தான் இவங்க நடிக்கணும். சினிமா கட்டுப்படுத்தி வச்சார், ஃபைனான்ஸ் பண்ணுவார். எம்ஜிஆர்லாம் அங்கே அப்படி தலை குனிஞ்சு வணக்க முடியும். அந்த லேனா செட்டியார் ஒரு காலத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டு, அந்த காலத்துலேயே இழந்துட்டு பட்டாணி வாங்கி சாப்பிட்டு பஸ்ஸு கூட காசு இல்லாமல் நடந்து போனார். இப்போ இருக்கிற ஆளுங்களுக்கு என்ன தெரியும், என்னமோ ஆட்டம் போடுறாங்க. சினிமா நிலை இல்லாதது. பணம் கூட ஒரு குரல் சொல்லிடுறேன், கூத்தாட்டு அவை குழாத்து அற்றே பெரும் செல்வம், போக்கும் அது விழுந்தற்று, போக்கும் அது விழுந்தற்று, வந்த வழியே போயிடுமா எது செல்வம். அதுக்கு உதாரணம் என்ன, திருவள்ளுவர் சொல்கிறாரு, எவ்வளோ அழகான உதாரணம் தெரியுமா. ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க, சினிமா கொட்டை, நாடக கொட்டை, போகும்போது எப்படி போகிறீங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் அஞ்சு பேர் அப்படி போய் அரங்கம் நிறையுது. படம் பார்த்துறீங்க, படம் விட்ட முடிஞ்ச உடனே எப்படி வர்றீங்க, மொத்த பேரும் வெளிவந்துடுறான், தேட்டரு காலி பெருக்கிட்டு அடுத்த ஷோ விடுறான். இதுதான் செல்வமா, திருவள்ளுவர், திருக்குறள். கூத்தாடுகிற இடத்தில் எப்படி ஒவ்வொருவருவாக போய் உள்ளே உட்காருகிறார்களோ, நிறைந்து படம் பார்த்த பின்னாலே, படம் முடிந்த பின்னாலே மொத்த பேரும் வெளியே வர்ற மாதிரி பணம் ஒவ்வொன்றாகத்தான் சேரும். ஆனால் கடைசியில் மொத்தமாக போயிடுமா, வள்ளுவர். அதனால் தர்மம் செய்யுங்கள். அது என்ன நோக்கம்னா, இப்படி போகிற பணத்தை வச்சு ஏன் ஆட்டம் போடுறீங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. இறைவன் அதுக்கு தான் கொடுத்துருக்கான், உங்களுக்கு சேஃபாக பிள்ளைகளுக்கு குட்டிக்கு எல்லாம் எடுத்து வச்சுங்க. ஒரு 20% ஏழைகளை காப்பாற்றுங்க. இப்போ கூட நான் 5000 ரூபா, ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப கஷ்டப்படுறார், அவர் பத்திரிகை நடத்துகிறார், அவர் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லை. எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாங்க, இன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷனில் அவருக்கு எதுவும் என்னால் முடிஞ்சு ஏன் பணம், 5000 ரூபா கொடுத்தேன். அவர் 12000 கட்டணுன்னாங்க, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, ஒரு 5000 ரூபா அவர் போட்டு அந்த மீட்டிங்லேயே கொடுத்தேன். ஒரு உதவி, என்னால் முடிஞ்ச உதவி. அதனால் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் நான் 5000 10000 ஏழைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட அதிகம் பணமும் இல்லை. அதனால் எல்லா பணக்காரரும் நான் தான், நடிகர்கள் மட்டும் சொல்ல, தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், யாராக இருந்தாலும் உங்களுக்கு செலவுக்கு போக ஒரு பாதுகாப்பு போக மீதி கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து ஒரு சினிமா தயாரிப்பாளர், ஸோ பிரம்மாண்டமாக வந்து லெஜெண்ட் சரவண அவர்கள் படம் தயாரிக்கிறார் இல்லையா, சினிமாக்குள்ளே நிறைய பணம் போடுறாரு. ஸோ நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, சினிமாவில் பணம் போடணும்,
நிறைய படம் தயாரிக்கணும் அப்படின்னு. ஸோ பிரம்மாண்டமாக ஒரு திரைப்படம் எடுக்கிறாரு, நிறைய பணம் போடுறாரு, இது ஒரு விஷயம். வரவேற்கிறேன், தப்பு இல்லையே. அந்த படம் எங்கள் தொழிலாளிகள் எவ்வளோ பேர் வேலை செய்திருப்பாங்க, அநேகமாக ஒரு 6 மாதமாவது அந்த ஷூட்டிங் நடத்திப்பாங்க. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆக்ட் பண்ண மாட்டார், கொஞ்சம் கட்டுக்கிட்டு ஆகி ட்ரெயின் பண்ணிக்கினு வரும். ஷூட்டிங் 6 மாதம் நடக்கும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு 3 மாதமாக 6 மாதம். இவர் அறிவித்து 1 வருஷம் இருக்கு போட்டிருக்கு, 1 வருஷமோ 1.5 வருஷம். அது வரைக்கும் இவருடைய பணம் என் சினிமா உலகில் தானே புரண்டது, என் தொழிலாளிக்கு தானே வந்தது. அது வரவேற்போம், அது வெற்றி பெறுதா இல்லையென்று அவர் தலைவிதி. தமிழக மக்கள் ஏற்றுக்கிட்டால் வெற்றி பெறும், இல்லைன்னா போகிறாரா அதோட படம் எடுக்கிறாரா என்னென்னு பார்ப்போம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நான் வரவேற்கிறேன். அவரை கேலி கிண்டல் செய்வது தவறானது. அடுத்து வந்து ரஜ்